அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். தாய் மாசாணியை போற்றி போற்றி. வரக்கூடிய 27ஆம் தேதி பிப்ரவரி மாசாணியம்மன் கோயிலில் ஆனைமலையில் இருக்கக்கூடிய இந்த சந்நிதி தான் ஆதிகாலத்திலிருந்து தாயுடைய சன்னதி. இதுதான் வந்து தாய் சன்னதி. ஆதிகாலத்திலிருந்து உருவான தாய் இங்கே தான் வாழ்ந்து இந்த மண்ணில்தான் அவர்கள் தெய்வ வடிவம் எடுத்து ஆனைமலையில் ஆற்றங்கரையோரம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் மாசாணியம்மன். அப்படிப்பட்ட மாசாணியம்மனின் புகழையும் வரலாறுகளையும் அவர்களுக்கு அந்த தாயின் அற்புதங்களையும் பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் போட்டுட்டே இருந்திருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த பணியை வந்து தாயின் மிகப்பெரிய அற்புடையால் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புத பணியை இந்த அடியனுக்கு தாய் வழங்கியிருக்கிறாள். அந்த உபாசனையும் அந்த கருணை வடிவான வாக்கையும் இந்த அடியனுக்கு சிறியவனுக்கு வழங்கியிருக்கிறாள். அப்படிப்பட்ட தாயின் மகத்துவம் அளப்பரியது. நேற்று காலையில் ஒரு சகோதரி சென்னையிலிருந்து தொலைபேசியில் அழைத்து, அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா, இப்போ நான் வந்து கன்சீவ் ஆகி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டாக்டர் எல்லாமே செக் பண்ணி நல்லாயிருக்கு, ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. உற்றார் உறவினர், பிறந்த வீடு இல்லாமல் புகுந்த வீடு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோருமே என்னை வந்து மனக்குறைப்படி வேதனைப்படும்படி பேசிக்கொண்டே இருந்தாங்க. திருமணமாகி 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, இனிமேல் வந்து குழந்தைக்கான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் செலவு பண்ணி டெஸ்ட் டியூப் பேபி எடுத்துக்கங்க, அப்படி இப்படின்னு ஓட்டி ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னு பேரில் என்னுடைய மனதில் காயங்களைத்தான் அவர்கள் விதைத்தார்கள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அந்த சகோதரி தன்னுடைய வேதனையை சொல்லி அழுதாங்க. அம்மா நான் சொல்கிறேன், அண்ணன் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அழுகாதீங்க, தாய் கொடுத்துருக்கா, சந்தோஷமாக வந்து ஆனந்தமாக இன்றைக்கி இருங்க, நிச்சயமாக இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை தாயால் மட்டும்தான் வழங்க முடியும். எத்தனையோ இடத்திற்கு எத்தனையோ மருத்துவர்கள். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மன குறைகளை வந்து நம்ம நினைக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தாயுடைய அருள் பாலிப்பு இருந்தனால அற்புதமாக வந்து உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறப்போ அதை சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பல பேரிடம் போய் மருத்துவர்களை அணுகி நடக்காத காரியத்தையே வந்து தாய் மாசாணி குழந்தை பாக்கியத்திற்கு மட்டுமல்ல பல விதமான பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவளாக அன்றைக்கி அர்ப்பாளித்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த பக்தர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை அவர்களுடைய குறையை தீர்த்து நிவர்த்தி செய்து அவர்களுக்கு அற்புதமான வாழ்வை அளித்து கொண்டிருக்கிறார். இந்த குண்டம் இறங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. மாசாணியம்மன் திருவிழா அப்படின்னாலே வந்து இங்கே பூமிதி திருவிழா தான் மிக அற்புதமான ஒரு பிரசித்தி பெற்றது. பூமிதி திருவிழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒரு சேர அந்த நொடிப்பொழுதில் இணைத்து இந்த பிரபஞ்ச சக்தியை முழுக்க நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய அற்புதத்தை நடத்தக்கூடியதுதான் இந்த பூமிதி திருவிழா. என்ன போய் நெருப்பில் போய் இறங்கிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்லாம் முற்காலத்தில் ஒரு காலத்துக்கில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டு மேல் நாடுகளில் மேற்கத்திய நாடுகளிலெல்லாம் இதை மிகப்பெரிய ஒரு தீர்வாக, மனநோய்க்கு மிகப்பெரிய தீர்வாக இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு போட்டு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபயர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மிகப்பெரிய அளவில் கட்டணம் வசூல் பண்ணி இதை வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், கார்ப்பரேட் அலுவலகங்கள் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மனதை பலப்படுத்தி அவர்களுடைய திறனை பட்டை தீட்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஃபயர் வாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் நம்மளுக்கெல்லாம் வந்து எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னோர்கள் வகுத்து வைத்ததெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி உலகம் வந்து தள்ளப்பட்டிருக்கு.
இந்த நெருக்கடியான அந்த நோய் பரப்பக்கூடிய காலகட்டத்திலையும் கூட நம்மளுடைய அந்த கபசுர குடிநீர் அப்படிங்கிற அதுதான் வந்து முதன் முதல்ல இந்தியாவிலேயே வந்து அங்கீகரிக்கப்பட்டு அது ஒரு தீர்வாகவும் பல உயிர்களை காக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருந்து உணவாகவும் இருந்து பல்வேறு காரியங்களை அது வந்து செய்திருக்கிறது என்றால், இப்போ சித்தர்களும் ஞானிகளும் இந்த சமூகத்தின் அக்கறை கொண்ட மிகப்பெரிய குருமார்களும் எல்லாம் வகுத்து வைத்தது தான் அது. அப்போ இதெல்லாம் எதை ஒட்டி இருக்கிறது என்றால் தெய்வத்துடைய காரியங்களை ஒட்டி இருக்கிறது. தெய்வத்துடனே வந்து ஒன்றிணைந்து ஒன்று ஒன்றுடன் ஒன்று பிணைந்து இணைந்து இதெல்லாம் வந்து காரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சித்தியை முன்னோர்கள் வந்து தெய்வத்துடைய அனுகிரகத்துடன் உருவாக்கியிருக்காங்க. அதனால் எல்லோருக்கும் எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. முதலில் நாம் நம்மை நம்ப வேண்டும். பிறகு நாம் வணங்கக்கூடிய தெய்வத்தை கண்ணை மூடிட்டு கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுகளவும் கூட சந்தேகம் வரக்கூடாது. நடக்குமா நடக்காதா, தாய் கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா, அர்ப்பணிப்புடன் நீங்கள் தாயை அணுகினால் நிச்சயமாக அந்த குழந்தைகளை அவள் அரவணைத்து அவளுடைய அருளுடைய கொடையை கொடுத்து காத்திருள்வாள். என்றைக்குமே அவர்களுடன் இருந்து அவளை அனைவரையும் காத்திருக்கக்கூடியவள் தான் தாய் மாசாணி. அதனால் நம்பிக்கையுடன் வாருங்கள். முடிந்தால் இந்த தீமிதி திருவிழாவில் இந்த பூமிதி திருவிழாவில் நீங்களும் பங்கெடுத்து பூமிதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுங்கள். நிச்சயமாக அது ஒரு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு புதிய பிறப்பை போல ஒரு அற்புதத்தையும் அது உங்களுக்கு கொடுக்கும். வாருங்கள், இந்த திருவிழாவில் கண்கூட காண்டாலே உங்களுக்கு அனைத்து பிணிகளும் தோஷங்களும் ஏவல்களும் பில்லி சூனியம் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தி கொண்டவள் தான் தாய் மாசாணி. அனைவரும் வாருங்கள், தாய் மாசாணியின் அருளை பெறுங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு பல கோடி ஆண்டு 16 செல்வங்களுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை தாய் மாசாணி என்றும் உங்களுக்கு கொடுத்து அருள்வாள். உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி என்றும் உங்களுக்கு குலதெய்வமாக காவல் தெய்வமாக இருந்து உங்களுக்கு அருள் பாலித்து நற்பலனை அளிக்கக்கூடிய தாயாக இருந்து உங்களை அரவணைப்பால். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். தாய் மாசாணியை போற்றி போற்றி.